ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது நம்ம கோவை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கோவைக்கே பெருமை சேர்க்கிற பேரூர் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துலையும் உக்குனா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோவில் இருக்குதுங்க இந்த கோவிலோட பூஜை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தர நேரத்தில் நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நைட் நேரத்தில் எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் பூஜை நடக்குதுங்க இந்த கோயிலோட வழிபாட்டு டைம் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணுறாங்க தினமும் இந்த கோயிலுக்கு வரும் நூறு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுது இந்த அன்னதான திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்துலேருந்து நடைமுறையில் இருக்குதுங்க நீங்கள் யாராவது இந்த அன்னதான திட்டத்தில் கலந்துக்கணும்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் வருஷத்துலேருந்து ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான கருணை அப்படிங்கிற ட்ரஸ்ட் நடத்திட்டு வராங்க இந்த கோவில் கரியால சோழனிலும் சோழ மன்னனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க இந்த கோவிலில் சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயருடனும் பச்சை நாயி அம்மன் தொழிலும் அர்ப்பாளிக்கிறார் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல பங்குனி தன் விழா மிகவும் சிறப்பாக நடக்கும் குறிப்பாக சொல்லணும்னா கோவில் தேர் அலங்கரிக்கப்பட்டு வீதியில் உலா வரும்போது தேரில் பட்டீஸ்வரரும் பச்சை அம்மனும் இருப்பாங்க சரி வாங்க இந்த கோவில் தோன்றிய வரலாறையும் கோவில் பற்றின சிறப்பையும் பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் இந்த இடம் அரச மடமாக தாங்க இருந்துச்சு சுற்றுலும் காடுகளாகவும் இருந்துச்சு இங்கே மாடுகள் மேய்ஞ்சு பட்டியாக இருந்திடம் தாங்க இந்த பேரூர் இந்த இடத்துல ஒரு அபூர்வமான ஒரு புட்டு இருந்துச்சு அங்கே மேய்கிற மாடுகளில் தெய்வ பசுவான காமதேனுவும் தனது பாலை அந்த புத்து மேலே சுரந்து வந்ததை பழக்கமாக வச்சிருந்துச்சு மாடுகளை மேய்ச்சி வந்தவங்க மாலை நேரத்தில் பால் கறக்கும்போது பால் வரலன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் அந்த மாடுகளை பின்தொடர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில் அந்த மாடுகள்லாம் வீடு திரும்புகிற நேரத்தில் அந்த புத்து மேலே பாலை சுரிஞ்சு விட்டதை பார்க்குறாங்க உடனே அரசனான கரிகால சோழனுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அரசனும் வந்து பார்த்துட்டு அந்த புத்து இடிக்க சொல்கிறாரு இருந்த இடத்துல சுயம்புவா சிவலிங்கி இருந்ததை பார்க்கறாங்க அதுக்கப்புறம் தான் பட்டியான இந்த இடத்துல சுயம்புள்ளிங்க முளைச்சு வந்ததுனால பட்டீஸ்வரன் என்றும் இண்டளவும் அழைக்கப்பட்டு வருது அதுக்கப்புறம் கரிகால சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த பெரு கோவில் புற்றாக இருக்கும்போதே காமதேனு புற்று மேலே பால் செறிஞ்சு கொண்டு இருக்கும்போது கன்று புற்று மேலே கால் வச்சு பால் குடிக்குதுங்க அப்போ கன்றோட கால் புற்றுல மாட்டிக்குது சிவலிங்கத்தின் மேல கால் பட்டதும் வடி ஆரம்பிக்குது காமதேனு வருத்தப்படுறத பார்த்து சிவன் தோன்றி காமதேனுக்கு அருள் பாலிக்கிறார் அந்த கன்றோட கால் குழம்பின் அடையாளம் இண்டளவும் சிவலிங்கத்தின் மேலே இருக்குதுங்க கோவிலோட கும்பாபிஷேக நேரத்தில் அந்த கண்ட்ரின் கால் குழம்பு பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க கோவிலோட வடக்கு திசையில் நொய்யலாறு இருக்குதுங்க இங்கே இறந்தவங்களுக்கான திதி காரியங்களை செய்கிறதுக்காக வராங்க அதுக்காக இங்கே சின்ன சின்ன கூடாரங்களும் இருக்குதுங்க ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டு புரட்டாசி அமாவாசை தைய அமாவாசை இந்த நாட்களில் இங்கே ரொம்பவே கூட்டம் அதிகமாக காணப்படுது இங்கே வந்து திதி காரியம் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இறந்து போன ஆத்மாக்களுக்கு மறுபிரிவு கிடையாதுங்கிறது அதிகம் இதுக்கு அடையாளமாக தான் கோவில் வாசலில் பிறவா புளிங்கிற ஒரு புளியமரம் இருக்குதுங்க அந்த புளிய வர வர்ற புளியம்பழத்துக்கு கொட்டைகள் கிடையாது மீறி கொட்டைகள் இருந்தாலும் அதை திரும்ப விதைக்கு போட்டால் திரும்ப முளைக்காதுங்க வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து பலவிதமான ஆராய்ச்சிகள் செஞ்சு பார்த்துட்டாங்க இந்த கொட்டைகளை போட்டால் திரும்ப முளைக்காதுன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இரண்டாயிரம் வருஷமாக பட்டுப்போகாத ஒரு பனைமரம் இந்த கோவில் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பனைமரம் இறைவா பனைமரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான காரணம் என்னன்னா இறப்பு என்பதே இந்த மரத்துக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதை தவிர வேறு ஏதாவது இந்த கோயில் பத்தின சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ